தொடர்ந்த ஒரு நியூஸ் அண்ட் வியூஸையும் நாம் இப்ப பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 162 நாட்கள் கழித்து இந்த மசோதாவை ஆளுநர் சட்டத்தை தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்புகிறார். இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற உரிமை மாநில அரசுக்கு இல்லை அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடிய பிரதான விஷயம். இதுல இருக்கக்கூடிய, அதாவது முந்தைய முதலாவதாக அவர் திருப்பி அனுப்பும் போது நிறைய சட்ட ரீதியிலான கேள்விகளை எழுப்பினார். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு விரிவாக பதிலளித்து இரண்டாவது முறையாக விளக்கமும் அளித்தது. அதற்கு பிறகாக இத்தனை நாட்கள் கழித்து தற்போது மீண்டும் தமிழ் மாநில அரசுக்கான அதிகாரம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே குறிப்பிட்டு இந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி இருப்பது மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. நிறைய கட்சிகள் இது தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், நிறைய உயிரிழப்புகள், அதாவது இந்த அவசர சட்டம் நிறைவேற்றியதற்கு பிறகு மட்டுமே கிட்டத்தட்ட 15 மேற்பட்டோர் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இது விட்டா இப்படியே தொடரும். எனவே உடனடியாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். ஆளுநர் இந்த விவகாரத்தில் காலம் தாழ்த்தக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல அந்த சூதாட்ட தடை சட்டத்துல ரம்மி, போக்கர் இந்த இரண்டு விளையாட்டுகளுக்கு மட்டும்தான் உண்மையாக ஆன்லைன்ல பணம் செலுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு தடை கேட்கிறாங்க. அதை தாண்டி மற்ற ஆன்லைன் ஆஃப்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடுகள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பா இந்த சட்டம் என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல கேள்வி கேட்பதற்கான இடமே இல்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த விவகாரம் என்பது ஒரு மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுல மீண்டும் மீண்டுமாக என்ன 2020 ஆரம்பிச்சது, அப்போதைய அதிமுக அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் அப்போ அது தெளிவாக இல்லை அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் மறுபடியும் திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகாக நீதியரசர் சந்துரு தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த சட்டமே நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த சட்டம் தொடர்பான விரிவான கேள்விகள் என்பது தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. மிக குறிப்பா நாம இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அவசர சட்டம் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான இந்த போட்டியில மறுபடியும் எல்லா ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள்லாம் பணம் செலுத்தி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை தொடங்கிட்டாங்க. நிறைய விளம்பரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இ கேமிங் ஃபெடரேஷன் என்கிற அந்த அமைப்பு தொடர்பான விளம்பரங்களை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப முக்கியமா நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடிய நபர்கள் எதிர்த்தரப்பில் விளையாடக்கூடியது ஆள் இல்ல, அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல செட் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் கூட தான் அவர்கள் தொடர்ந்து விளையாடுகிறார்கள். எனவே அப்படி விளையாடும் போது இவர்கள் என்ன மனநிலையில் விளையாடுகிறார்களோ அதைத்தான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எடுத்துக்கும். அப்ப இவர்கள் பெருமளவு பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இனிவரும் காலங்களில் அதிகரிக்கும் அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. எனவே ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளுக்கு நிச்சயமாக தடை வேண்டும், சூதாட்ட தடை சட்டம் என்பது கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க வேண்டிய விஷயம். இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காரு. உடனடியாக அடுத்த கட்ட சட்ட ரீதியிலான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம், இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு தடை விதிக்க அதிகாரம் கிடையாது அப்படின்னு நீதியரசர் சந்துரு சொன்ன அதையே தான் தற்போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, இன்றைக்கு மாலை அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கிறது. 2023-24 பட்ஜெட் தொடர்பான ஒரு அனுமதி அளிப்பதற்கான ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இது மிக பிரதானமாக பேசப்படும். அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தொடர்பாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதானமாக பேசப்படும்.